ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு காயல் கிச்சன். நம்ம காயல் கிச்சன் இன்ப சுற்றுலா பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு அருமையான கிரெயின் ஷோங்க. இந்த கிரெயின் ஷோ அப்படின்னா என்ன? கிரெயின் அதாவது இரண்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கிரெயினை பறவைகள் மாதிரி வடிவமைத்து அந்த பறவைகள் ஆடிப்பாடக்கூடிய காட்சிகளை தண்ணீரை பாய்ச்சி அது ரொம்ப அற்புதமான லைட்டுகள் போட்டு இரவு 8 மணிக்கு தான் அந்த ஷோ இங்கே நடக்கும். இது ஹார்பர் ஃப்ரெண்ட். இந்த ஹார்பர் ஃப்ரெண்டுங்கிறது இயற்கை எழில் வண்ணம் கொஞ்சக்கூடிய ஒரு அருமையான கடற்கரை. இந்த கடற்கரை பகுதியில் தான் இந்த ஷோ டெய்லி 8 மணிக்கு இரவு 8 மணிக்கு நடக்குது. இந்த ஷோ வந்து டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ ஷோ தான். அந்த ஷோவை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இப்போ 5:30, இந்த 5:30 மணி அங்கே 8 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த இயற்கை காட்சிகள், இந்த ஹார்பர் ஃப்ரண்டை சுற்றியுள்ள பகுதிகளை நாம் பார்க்கலாம். பொதுவாக எங்கெங்கெல்லாம் சிங்கப்பூரில் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும், அந்த ஸ்பாட்லெலாம் வந்து ஃபுட் கோர்ட் இருக்கும், உணவகங்கள். அந்த உணவகங்களில் மக்கள் வந்து பெருவாரியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, அவங்க வந்து தேநீர் அருந்துவாங்க. இந்த காட்சி வந்து பரவலாக இங்கே பார்க்கலாம். ஆழமான கடற்கரை பகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய நடைமேடை. இந்த நடைமேடை ஃபுல்லாக வந்து அவங்க வந்து பலகையில் தான் போட்டிருக்காங்க. சுற்றி வர இருக்கக்கூடிய எத்தனையோ கிலோமீட்டர் அளவுக்கு நடைமேடை வந்து பலகை. அந்த பலகைக்கு கீழே ஆழமான கடல் இருக்குது. இங்கே தான் வந்து மக்கள் வந்து எக்ஸசைஸ் செய்வதற்கு, உடற்பயிற்சி செய்வதற்கு, நடைப்பயிற்சி செய்வதற்கெல்லாம் இந்த இடத்த பயன்படுத்திக்கிறாங்க. மிக ரம்மியமாக இருக்கும். ஈவினிங்கில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த இடம். அங்கங்கே வந்து தடாகங்கள் மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த பலகையை நடைமேடையை ஒட்டி தடாகம், அந்த தடாகத்திற்கு அருகிலேயே வந்து நடைமேடைகள். இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாமே கலை நயத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஒரு அருமையான இடம். இந்த இடத்துக்கு வந்து நேரம் போக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த இடத்துல நீண்ட தூரம் நடக்க முடியாதுங்கிறதுனால மின் இயங்கியை வச்சுருக்கிறாங்க. இந்த மின் இயங்கி மூலமாக நம்ம நடந்து போயிருக்கலாம். அதுக்கு அந்த பக்கத்தில் ரோடு இருக்குது, இடது பக்கத்தில். அந்த ரோட்டை தாண்டியும் கடல் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பலகை நடைமேடை, இந்த பலகை நடைபாதையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மாடி படிக்கட்டுகள், இது எல்லாமே வந்து பலகை. அருமையான லைட்டுகள் போட்டு அருமையாக வச்சுருக்கிறாங்க. ஈவினிங்கில் பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த பலகை நடைமேடைக்கு கீழே தான் ஆழமான ஒரு கடல் பகுதி இருக்குது. இந்த கடல் பகுதியிலிருந்து தான் இந்தோனேஷியா, மலேசியாவுக்கு க்ரூஸ் மூலமாக படகு அல்லைன்னா கப்பல் மூலமாக மக்கள் பயணிக்கிறாங்க. இந்த இடம் வந்து ரம்மியமாக இருக்கும், அழகாக இருக்கும். நிறைய ஃபேமிலி குழந்தைகள் வந்து இந்த இடத்துல வந்து இலைப்பாறிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சுத்தம் சுகாதாரத்துக்கு பேர் போன இடம். எந்த ஒரு கூளம் குப்பைகளை கூட அங்கே பார்க்க முடியாது. அவ்வளோ அளவுக்கு நீட்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய நடைபாதையுடைய அந்த விளக்குகள், அதுவும் அருமையாக இருக்கும். நீல நிறத்தில் அந்த கடல் நீர், அப்புறம் வந்து மேலே பாலத்தில் போகக்கூடிய ட்ரெயின், அப்புறம் வந்து அக்வேரியம், இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். தண்ணீர் வந்து நீல நிறமாக பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காட்சியை ஈவினிங்கில் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். மாலை நேரத்தில், மாலையுடைய சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கடற்கரையில் வரக்கூடிய விசைப்படகுகள், க்ரூஸ், அப்புறம் வந்து படகுகள், எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே தான் வந்து சென்டோசா, அப்புறம் வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோ, சி அக்வாரியம் அப்படின்னு ஏராளமான சுற்றுலா இடங்கள் இருக்குது. மாலை நேரத்துடைய மஞ்சள் வெளிச்சத்துலேயும் அந்த தண்ணீருடைய நீல கலரும் நீல வானமும் ரொம்ப ரம்மியமாகவே இருக்கும். இது மறுக்கரையில் இருக்கக்கூடிய பில்டிங். இந்த பில்டிங், இந்த கட்டடங்கள்லாம் பாரம்பரிய முறைப்படி ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய தடாகங்கள் வந்து நீல நிற கலரோடு, அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அருமையான காட்சியாக இருக்கும். இந்த தடாகத்திற்கு பக்கத்திலேயே ஒரு அருவி வச்சுருக்காங்க. இந்த அருவி வந்து செயற்கையாக செய்யப்பட்ட அருவி, இயற்கைக்கு ஒப்பாக ஈடான ஒரு அருவியாக அழகாக வடிவமைச்சிருக்காங்க. மேலே மலை, கீழே வந்து குகை வச்சுருக்காங்க. அந்த குகைக்குள்ளே போனால் மறுகரை அடுத்த ஒரு பகுதி வந்துடுது. அந்த குகையிலேயே ஏராளமான காட்சிகளை பார்க்கலாம். நீர் அருவிகள், நீர் ஊற்றுகள், அப்புறம் வந்து இந்த குகையுடைய ஒரிஜினல் அந்த வடிவமைப்புகள், இதெல்லாம் இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம அந்த குகையை தாண்டி வெளியே வரோம். வெளியே வரும்போது இது வந்து மற்றொரு பகுதி, அதில் இடப்புறம் இருக்க
ஷோ இங்கே நடக்கும். அந்த ஷோவை இன்னொரு ஹாஃப் அன் அவரில் நம்ம போய் பார்க்கலாம். இந்த கடற்கரையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாதை தான் இந்த கிரெயின் ஷோ நடக்கக்கூடிய இடம். இதில் வந்து ஒரு நீண்ட பாதை, இந்த பாதையில் வந்து இருபுறமும் வாலண்டியர்ஸ் அவங்க வந்து ஆட்களை வந்து ஒருங்கிணைத்து அவங்க இருக்கைக்கு அமர்த்துகிறாங்க. நிறைய பயணிகள் வர்றாங்க, வரக்கூடிய ஆட்களை கணக்கு எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இந்த ஷோவை எத்தனை பேர் பார்க்குறாங்கிறத கணக்கு எடுக்கிறாங்க. இந்த மேடை, இந்த ப்ளூ கலர் நீல கலரில் அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய மேடையில் தான் ரெண்டு கிரெயின் வச்சுருக்குறாங்க. அந்த கிரெயின் இப்போ வந்து ஷோ நடக்கும்போது அதை லேசாக வந்து அது இசையோடு கூடி அந்த கிரெயின் வந்து மேலே எழும்பும். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இனி இந்த ஷோவை பற்றி நீங்கள் பாருங்கள். இதில் இப்போ வாய்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுத்தன்னு சொன்னால் அந்த ஷோவுடைய தன்மை வந்து நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியாதுங்கிறதுனால இப்போ ஷோவை நீங்கள் பாருங்கள். ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன்.
வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, இந்த க்ரேன் ஷோவை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த முறை அடுத்த ஒரு புதிய சுற்றுலாத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.